நான் டாக்டர் சவுண்டப்பன், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மற்றும் கேஸ்ட்ரோ சர்ஜன், ராயல் கேர் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லா லிவர் சிரோசிஸ் பேஷண்ட்டுக்குமே பண்ணணுமா? கண்டிப்பாக கிடையாது. அதாவது லிவர் சுருக்கம், இந்த லிவர் சிரோசிஸ் அப்படின்றது வந்து மினிமம் ஒரு 10 வருஷமாவது டைம் எடுக்கும் இந்த லிவர் சுருங்கி அது லிவர் சிரோசிஸாக மாறுறதுக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து டீகம்பன்சேஷன் சொல்லுவோம். அதாவது லிவர் சுருக்கத்தினால வரக்கூடிய அதர் பிரச்சனைகள், அதாவது வயிற்றில் தண்ணி கோடுறது, கிட்னி ப்ராப்ளம் வர்றது, ரத்த வாந்தி வர்றது, இந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் டீகம்பன்சேஷன் சொல்லுவோம். இது வந்து 100 பேஷண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து 10 பேஷண்ட்டுக்கு தான் வரும். அதுலேயும் ஒரு பேஷண்ட்டு தான் வந்து ரொம்ப சிவியரான கட்டத்தில் நம்மளால் மெடிக்கலாக மேனேஜ் பண்ண முடியாத பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த லிவர் சிரோசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த லிவர் சிரோசிஸ் அப்படின்றது வந்து ஒரு லிவர்னுடைய பிரச்சனை. பட் இந்த பிரச்சனை வரதுக்கான ரீசன்ஸ் பலவாக இருக்கும். ஸோ அந்த ரீசன்லாம் என்ன அப்படின்றது ஜென்ரலாக சில ரீசன்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது ஆல்கஹால், மது அருந்துதல், அல்லது ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால வர பிரச்சனைகள், இது இல்லாமல் வந்து நிறைய ஜெனட்டிக் ப்ராப்ளம், இந்த மாதிரியான பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெடிக்கல் ரீசன்ஸை நம்ம கரெக்டாக எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம இந்த ரீசன்லாம் நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு நம்ம அதை சரி பண்ணாலே வந்து மேக்ஸிமம் இந்த லிவர் சிரோசிஸ் வந்து அந்த டீகம்பன்சேஷன் ஸ்டேஜ்லேருந்து காம்பன்சேட்டட் ஸ்டேஜை, அதாவது இந்த எண்ட் ஆர்கன் ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டீகம்பன்சேட்டட் லிவர் சிரோசிஸ் போய் வர பேஷண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் எப்படி நம்ம வந்து மருந்துலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் நம்மளால் சரி பண்ண முடியுமா அப்படின்றது தான் வந்து எங்களுக்குமே வந்து ஒரு மொதல் ஒரு முக்கியமான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காரணம் கண்டுபிடிக்கிறது, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபாலோஅப் அண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபாலோஅப்னா முக்கியமாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, சில பிளட் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் லிவருக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதும் இந்த பிளட்டு டெஸ்ட்டும் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா சில லிவர் சிரோசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த லிவர் வந்து தழும்பு ஆகிறதுனால கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, அது அந்த மாதிரி ஆகுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அப்புறம் வயிற்றில் வந்து தண்ணி கோருதா இல்லையா அப்படின்றத அந்த ஸ்கேன் வந்து நமக்கு காமிச்சிடும். மூணாவது முக்கியமான விஷயம் வந்து எண்டோஸ்கோபி. ஸோ இந்த எண்டோஸ்கோப் எதுக்கு பார்க்குறது அப்படின்னா வந்து நம்ம என்ன தான் வந்து ஸ்கேன் பண்ணாலுமே அதில் வந்து அந்த லிவர் ப்ராப்ளம்னால போர்ட்டல் ப்ரெஷர், அதாவது வயிற்றுக்குள்ளே சில ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர் அதிகமாகுதா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு எண்டோஸ்கோபி பண்ணாதான் அந்த ரத்த குழாய் வீக்கம் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஃபாலோஅப். ஸோ இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் மருந்து மட்டும் இல்லாமல் பல விஷயம் இதில் அடங்கியிருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து நம்ம மெயினாக நம்ம சாப்பிட்ற மருந்து நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து அதை கரெக்டாக சாப்பிட போகிறீங்க. அது இல்லாமல் பல விஷயங்கள் இருக்குது. அதாவது தண்ணி வந்து நம்ம எந்த அளவுக்கு குடிக்கிறது, ரொம்ப கம்மியாகவும் குடிக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் குடிக்கக்கூடாது. ஸோ அந்த அளவு முறைகள் ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் நம்ம வேரியாக இருக்கும். அதுக்கடுத்து உப்பு நம்ம இன்டேக் பண்ணுறது, அது அப்புறம் நியூட்ரிஷன், என்ன உணவு முறையை நம்ம வந்து கடைபிடிக்கணும். முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரீஹாபிலிட்டேஷன். ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து தண்ணி கோந்து அப்படியே வந்து பயங்கர ஸ்வெல்லிங்காக வெயிட் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அதே சில பேஷண்ட்ஸ் வந்து உடம்பெல்லாம் வத்தி ப்ரோட்டீன் லாஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து எலும்பு தொடும்பு மட்டும் இருப்பாங்க. ஸோ உணவு முறை மாற்றம். இந்த ரீஹாபிலிட்டேஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து இந்த டிசீஸ்லாம் வந்து ரொம்ப க்ரானிக்கான ப்ராப்ளம், அதாவது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சிலர் வந்து ஆல்கஹால் இன்டேக் இருக்கிற பேஷண்ட்ஸு, சிலர் வந்து மன தளர்ச்சி இருப்பாங்க, என்னடா இப்படி நமக்கு வந்துருச்சு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து மென்டல் சப்போர்ட், அதாவது ஆல்கஹால் இனிமேல் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய விதத்தில் நம்ம சொல்லி அவங்கள வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த மன தளர்ச்சி இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட்டிவாக நம்ம இருக்கணும். ஸோ கடைசியாக நம்ம வந்து இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது வந்து ஒரு இந்த ஃப்ளோ சார்ட் அல்காரதம்லேயே வந்து வரக்கூடிய ஒரு லாஸ்ட் ஒரு விஷயம் தான் வந்து இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அதாவது லிவர் சிரோசிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம எத்தனை நாள் கொண்டு போகலாம், வெறும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ நாள் நம்ம வந்து கொண்டு போகலாம், அவங்களோட ரிஸ்க் என்ன, அதே சமயம் நம்ம ஆப்ரேஷன் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆப்ரேஷனுடைய ரிஸ்க் என்ன. ஸோ இது ரெண்டையும் நம்ம டேலி பண்ணி தான் வந்து எந்த ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கோ அப்படி அதே பொறுத்து நாங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம்.